நம்ம கனெக்டிங் நேரத்துக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 கல்யாணம் ஆகிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹனிமூனுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாமா. 2 மாசமாக ஹனிமூனுக்காகவே பிளான் போட்டிருக்காங்க. மால்தீவ்ஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தீவு அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்களாமா. இந்த ஒரு ட்ரிப்பை அட்வென்ச்சர் ட்ரிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாவிலையும் இருக்காங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஹனிமூனில் தான் இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பிரபல ஹோட்டலில் இருந்து தான் அவங்க நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக அவங்கள பற்றி வந்திருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அவர்கள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்க்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அதே நேரம் ரவீந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் இல்லை. இதனால் அவங்க ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் பத்திரமாயிரு, நான் இல்லை அப்படின்னு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாசகங்கள் எழுதி வச்சுட்டு வெளில போயிருக்காரு. உடனே பயந்து போன அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்திருக்காமா. இதனால் ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் அந்த ரூமுக்கு வரும்போது மகாலட்சுமி அவர்கள் ஆனந்த கண்ணீரில் நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்களாமா. அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் பார்த்துருக்காராமா. என்னதான் இது வித்தியாசமான பிராங்காகவே இருந்தாலும் கல்யாணமான அடுத்த நாளே, அதுவும் ஹனிமூனில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்குது ஒரு பயங்கர ஷாக்கான நியூஸாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருபுறம் இருக்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வெயிட்டாக தான் இருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, என் ஒய்ஃபுக்குமே அசௌகரியமாக தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இப்படியே இருந்தேன்னா அது வந்து சரியாக இருக்காது. நான் ஃபாரின்லாம் போயிட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ மகாலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக அது இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாது, அதனால் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் இவரை கல்யாணமே நான் சீக்கிரம் பண்ண சொல்லியிருந்தேன். இது எப்படியோ அவர் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அதை பண்ணட்டும், நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் உங்களை அந்த மாதிரி பார்க்குறத விட இந்த மாதிரி பார்க்குறே தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, உங்களை இப்படி பார்க்குறே தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சொல்லியிருந்தாங்க. மகாலட்சுமி இப்படி சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இவங்க போய் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது மட்டும் இல்லை, ரீசெண்டாக அவங்க கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் பேசினாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே எவ்வளோ புரிதல் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வெளியில் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.